வறுமையுடைய காட்சி குரான் எப்படி படம் பிடித்து காட்டுகின்றது. குரான் நிறைய காட்சிகளையும் வறுமை பற்றி காட்டுகின்றது. நான் ஒரு காட்சியை காட்டுகின்றேன். அந்நாளில் அந்த காட்சியை கண்ணுக்கு முன் கொண்டு வார்கள் பார்த்து மனிதன் விரண்டு ஓடுவான், ஒருவர் மற்றவரை பார்த்து ஓடுவான். அத்துடன் அந்த வசனம் நிற்கவில்லை. ஐந்து உறவுகளை குரான் பட்டியலிடுகிறது. இந்த ஐவரும் மற்றவர்களை பார்த்து ஓடுவார்கள். யார் இந்த ஐந்து மக்கள்? இது ஊரில் இருந்தவர்கள் அல்ல, நம்முடன் பின்னி பிணைந்து வாழ்ந்தவர்கள். எஃபிருல் மரு மின் அஹி, சகோதரன். ஓ உம்மி, தாய். ஓ அபி, தந்தை. ஓ சாஹிபதி, மனைவி. ஓ பனி, பிள்ளைகள். சற்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், வீட்டில் ஒரு சம்பவம், ஒரு விபத்து நடந்து விடுகிறது. எப்படி இந்த ஐந்து உறவுகள் பதற்றமடைந்து ஓடி வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள்? ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஐவரும் விரண்டுடுவார்கள். நமக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இன்றைய நாளில். ஆம், நான் தாயாக தான் இருந்தேன், ஆனால் இன்று அல்ல. இன்று நஃப்ஸி நஃப்ஸி. அந்த கட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பும் குர்ஆனும் இறை நம்பிக்கைக்கு பரிந்துரை செய்யும், ஷஃபாத் செய்யும், வறுமையிலே பரிந்துரை செய்யும், நோன்பு கூறும், என் இறைவா, நான் இந்த மனிதனை பகல் முழுவதும் ஒன்பதில் இருந்தும் இரவு முழுவதிலும் தூக்கம் இல்லாமல் விழித்திருந்தும் இந்த மனிதன் இருந்தார், ஆக இறைவா என்னுடைய இந்த ஷஃபாத்தை, அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு கூறும். ஆக அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரீதியில் தான் இந்த மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். எனக்கு யாரும் உதவி செய்யாத ஒரு காலத்தில் இந்த நோன்பு ஓடி வருகின்றது, குர்ஆன் ஓடி வருகின்றது. குர்ஆன் கூறும், இறைவா இந்த மனிதனின் விஷயத்தில் என் பிறந்த ஏற்றுக்கொள், நான் இவனை இரவு உறக்கத்திலிருந்து தடுத்தேன், ஆக நீ இதை ஏற்றுக்கொள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நோன்பும் குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்று பெருமானார் சொல்லுவார்கள்.